ಸರ್ವಂ ಶ್ರೀ ರಾಧಾ ಕೃಷ್ಣ ಪಾದ ಸಗಗನ ಲಳಿತ ಶ್ರೀ ವಿಶಾಖಾಂಚ ನಮಃ ಓಂ ವಿಷ್ಣು ಪಾದಾಯ ಕೃಷ್ಣ ಪ್ರಷ್ಟಾಯ ಭೂತಲೆ ಶ್ರೀಮದೇ ಭಕ್ತಿ ವೇದಾಂತ ಸ್ವಾಮೀತಿ ನಾಮಿನೆ ನಮಸ್ತೆ ಸಾರಸ್ವತಿ ದೇವೇ ಗೌರವಾಣಿ ಪ್ರಚಾರಿಣೆ ನಿರ್ವಿಶೇಷ ಶೂನ್ಯವಾದಿ ಪಾಶ್ಚಾತ್ಯ ದೇಶಧಾರಿಣೆ ಜಯ ಶ್ರೀ ಕೃಷ್ಣ ಚೈತನ್ಯ ಪ್ರಭು ನಿತ್ಯಾನಂದ ಶ್ರೀ ಅದ್ವೈತ ಗದಾಧರ ಶ್ರೀವಾಸಾದಿ ಗೌರಭಕ್ತವೃಂದ ಹರೇ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ 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 ರಾಮ 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 ಹರೇ ಹರೇ ಕೃಷ್ಣಾಯ ವಾಸುದೇವಾಯ ದೇವಕೀ ನಂದನಾಯ ಚ ನಂದಗೋಪಕುಮಾರಾಯ ಗೋವಿಂದಾಯ ನಮೋ ನಮಃ ನಮ ಪಂಕಜನಾಭಾಯ ನಮ ಪಂಕಜ ಮಾಲಿನೇ ನಮ ಪಂಕಜ ನೇತ್ರಾಯ ನಮಸ್ತೆ ಪಂಕಜಾಂಗ್ರಿಯೇ ನೀಲಾಚಲ ನಿವಾಸಾಯ ನಿತ್ಯಾಯ ಪರಮಾತ್ಮನೆ ಬಲಭದ್ರಾಯ ಸುಭದ್ರಭ್ಯಾಂ ಶ್ರೀ ಜಗನ್ನಾಥಾಯ ತೇ ನಮಃ ஹரே கிருஷ்ணா ஸோ இன்றைக்கு பகவத்கீதையில் வந்து நம்ம 1வது அத்தியாயம் 40வது ஸ்லோகம் படிச்சுட்டு இருக்கோம் இந்த 40வது ஸ்லோகத்தில் வந்து அர்ஜுனன் ரொம்ப அழகாக சாஸ்திரங்களில் உள்ள விஷயங்களை எடுத்துகிட்டு வந்து கிருஷ்ணர் இடத்துல வந்து வாதிக்கிறாரு இந்த யுத்தம் செய்கிறதுனால நமக்கு நன்மை கிடையாது தீமை தான் வந்து சேரும் அப்படின்னு அவர் தரப்பிலிருந்து வாதம் செய்கிறார் அர்ஜுனன் ஸோ அர்ஜுனன் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா அதர்மாபிபவத் கிருஷ்ண துஷ்யந்தி குலஸ்திரிய த்ரிசு வாஷ்டேஷு துஷ்ணேய வாஷ்ணேய ஜாயதே வர்ண சங்கர கிருஷ்ணரே குலத்தில் அதர்மம் தலையெடுக்கும்போது குடும்ப பெண்கள் கலங்கமடைகின்றனர் பெண்மையின் சீரழிவால் விஷ்ணு குலத்தவரே தேவையற்ற சந்ததிகள் உண்டாகின்றன ஸோ ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் அது இந்த ஸ்லோகத்தில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் பிரபுபாதருடைய பொருளுரை நம்ம பேசக்கூடியது எல்லாமே நம்முடைய சொந்த கருத்து எதுவுமே கிடையாது சாஸ்திரத்தில் என்ன இருக்கோ அதை தான் இன்றைக்கி நம்ம உபன்யாசத்தில் கலந்து பேச இருக்கிறோம் சாஸ்திரங்களை சொன்னது ஆச்சாரியர்கள் சொன்னது அதில் உள்ள விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம பேசுகிறோம் அதே போல் இங்கே அர்ஜுனன் குலப்பெண்கள் ஒரு குலத்தில் மனித குலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே முன்வைக்கிறாரு ஸோ இதில் 2-3 விஷயம் இருக்குது பண்பாடு உள்ள குலத்தில் வரக்கூடிய பெண்கள் சாதாரணமான பெண்கள் இந்த மாதிரி நம்ம பிரித்து பார்க்கலாம் ஸோ முதல்ல பெண்கள் அப்படிங்கிறவங்க வந்து எப்போதுமே பாதுகாக்கப்பட வேண்டியவங்க சமுதாயத்தில் குழந்தைங்க பெண்கள் முதியோர்கள் எல்லாமே எப்போவுமே பாதுகாப்பாக வைக்கப்பட வேண்டியவங்க அதனால தான் வேத காலத்தில் என்ன இருக்குன்னா யுத்தம் நடக்கும்போது நாட்டுக்குள்ளே நடக்காது யுத்தம் வந்து வெளியில் தான் நடக்கும் அப்போ அந்த யுத்தத்தில் வந்து இளைஞர்கள் வீரர்கள்லாம் சண்டை போடுவாங்க குழந்தைங்க பெண்கள் வயசானவங்கள்லாம் நாட்டுக்குள்ளே பாதுகாப்பாக இருப்பாங்க அதனால் எப்போவுமே வந்து வேத கலாச்சாரப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப அவசியம் பெண்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப அவசியம்ங்க வரும்போது எந்த மாதிரி பாதுகாப்பு அப்படின்னா அவங்க குழந்தையாக இருக்கச்ச அவங்க குழந்தையாக இருக்கும்போது தகப்பனுடைய பாதுகாப்பில் வளருவாங்க கல்யாணம் ஆனவுடனே கணவனுடைய பாதுகாப்பில் இருப்பாங்க வயதானோடனே மகனுடைய பாதுகாப்பில் இருப்பாங்க இப்படி எப்போவுமே வந்து பெண்கள் வந்து பாதுகாப்பாக இருப்பாங்க பாதுகாப்புங்கிறது வேறு அடிமைத்தனங்கிறது வேறு காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா பெண் அடிமைன்னு சொல்லிட்டு பெண்களுக்கு சுதந்திரம் வேணும் பெண்கள் சுதந்திரமாக செயல்படணும்னு சொல்லிட்டு முட்டாள்தனமாக நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க பெண்களை வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்கிறாங்க அவங்க வெளியில் வரணும் அவங்களும் ஆண்களுக்கு நிகராக வேலை பார்க்கணும் அவங்களும் வந்து சமுதாயத்தில் மேலே வரணும் அப்படின்னு பெண்களை வந்து சமுதாயத்திலேருந்து வேறு வழியில் அழைச்சிட்டு போயிட்டாங்க இப்போ உள்ள காலகட்டத்தில் ஆனால் வேத காலத்தில் எப்படி இருக்குன்னா பெண்கள் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருப்பாங்க இங்கே பிரபுபாதர் வந்து ரொம்ப அழகாக சொல்கிற பொருளுரையில் பெண்கள் வந்து எப்போவுமே அறப்பழக்க வழக்கங்களில் ஈடுபடுத்தப்படணும் பொதுவாக எல்லாருமே அறப்பழக்கங்களில் ஈடுபடணும் ஆன்மீக விஷயங்களை செய்யணும் கௌமாரம் மாக்கிரதே பிரஜா தர்மான் பாகவதாயிக துர்லப மானுஷ ஜென்மம் பிரஹ்லாத் மகாராஜ் என்ன சொல்கிறாருன்னா இந்த கிருஷ்ண பக்தி பாகவத தர்மம் வந்து குழந்தை பிராயத்துலேருந்தே சொல்லிக் கொடுக்கணும் குழந்தை பிராயத்துலேருந்தே அப்போ பெண்களுக்கும் வந்து குழந்தை பிராயத்திலேருந்தே கிருஷ்ண உணர்வு போதிக்கணும் நம்ம உதாரணத்துக்கு பார்த்தோன்னா ஆண்டாள் குழந்தையாக இருக்கும்போது அவங்க பூமாதேவியோட அவதாரம் தான் ஆண்டாள் மாதிரி உள்ளவங்க எதுக்கு இந்த பூமியில் அவதரிக்கிறாங்கன்னா எந்த மாதிரி வாழணும் நம்ம எல்லாம் நம்ம எப்படி வாழணும்னு காமிக்கிறதுக்காக முன் உதாரணமாக
அப்போ ஆண்டாள் என்ன பண்ணாங்க, எப்பவுமே அவங்க அப்பா வந்து கிருஷ்ண பக்தராக இருந்தார், விஷ்ணு சித்தர் பெரியாழ்வார். அவர் எப்பவுமே கிருஷ்ணாவுடைய கதைகள், கிருஷ்ணாவுடைய லீலைகள் இதையெல்லாம் சொல்லி சொல்லி அந்த குழந்தைய வளர்த்தாங்க. அதனால் இயல்பாகவே ஆண்டாள் கிருஷ்ணர் மேலே ஒரு தூய்மையான அன்பு, கலப்படம் இல்லாத அன்பு. குழந்தை பிராயத்திலேருந்தே ஆண்டாள் வந்து கிருஷ்ணரை பற்றி கேட்டு கேட்டு வளர்ந்தாங்க. ஆண்டாள், மீராபாய், இந்த மாதிரி நிறைய பக்தர்கள். அந்த மாதிரி பெண்கள் வந்து குழந்தை பிராயத்திலேருந்தே வந்து பகவானுடைய லீலைகளை கேட்டும் அவருடைய சிந்தனையிலையும் அவங்கள வளர்க்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, வேத காலத்தில் பெண்கள் எப்படி, வேத கலாச்சாரம், வேத பண்பாடு படி பெண்கள் எப்படின்னா, எப்பவுமே வந்து சமுதாயத்தில் அவங்க வந்து வீட்டுக்கு வெளியில் வர்றதுங்கிறது ரொம்ப குறைவு தான். வீட்டில் வந்து கன்னி மாடம்னு, கன்னி மூளைன்னு ஒன்று சொல்கிறோம், கன்னி மாடம், கன்னினா என்னது, பெண். ஸோ வேத காலத்தில் பெண்கள் கன்னி அறையில் தான் இருப்பாங்க, அந்த ரூமில் தான் இருப்பாங்க. கன்னி மாடத்துலேருந்து மேலே இருந்து தான் வச்சவங்களெல்லாம் பார்ப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அவ்வளோ பாதுகாப்பு அவங்களுக்கு. தலையை விரித்து போட்டு வீட்டுக்கு முன்னாடி வந்து உட்காந்துக்கிறது, அப்புறம் கெக்க பெக்கன்னு வரவங்ககிட்ட போகிறவங்ககிட்டலாம் பேசுகிறது, இந்த மாதிரிலாம் இருக்காது. பெண்கள் ஆண்களை பார்ப்பதே ரொம்ப ரொம்ப குறைவு. இது வந்து திரும்பவும் நான் சொல்கிறேன், அடிமைத்தனம் இல்லை, இது வந்து அவ்வளோ பாதுகாப்பு. காரணம் என்னென்னா, ரவுபாத் ரொம்ப அழகாக உதாரணம் கொடுக்குறார். வெண்ணெய் இருக்கு இல்லையா, பட்டர், வெண்ணெய் வந்து உருகக்கூடியது. வெண்ணெயை நெருப்புக்கிட்ட கொண்டு போனால் என்னாகும், ஈஸியாக உருகிடும். அது மாதிரி ஆண் அப்படிங்கிறவர் வந்து வெண்ணெய் மாதிரி, பெண்கிறவங்க வந்து நெருப்பு மாதிரி. இந்த வெண்ணையும் நெருப்பும் சேர்ந்தா என்னாயிடும், வெண்ணெய் உருகிப்படும். அதனால் பெண்கள் வந்து எப்போவுமே ஆண்கள் கூட சகஜமாக பழகிறது வந்து தவிர்க்கப்பட்டது வேத காலத்தில், வேத கலாச்சாரம் தான். இன்னொரு விஷயம் என்ன நடந்துக்குன்னா, வேத காலத்தில் அந்த கன்னிப்பருவம் வரக்கூடிய முன்னாடியே அவங்களுக்கு திருமணம் நடந்துடும். பெண்கள் வந்து கன்னிப்பருவம் அடையிறதுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆகிடும். ஆனால் அந்த பெண்ணாகப்பட்டவள் தன்னுடைய தகப்பன் வீட்டில் இருப்பார், அவருக்கு திருமணம் செய்யப்பட்ட அந்த கணவன், அந்த பையன் வந்து அவங்க வீட்டில் இருப்பாங்க. எப்போ பெண் வந்து பெரியவள் ஆயிடுறாளோ உடனே ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சுருவாங்க. அப்போ அந்த பெண்ணுக்கு தெரியும், எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு கணவர் இருக்காரு. அப்போ அந்த பையனை தவிர வேறு யாரும் சிந்திக்க மாட்டேன். இது ஒரு பழக்கம் வேத காலத்தில் இருந்தது. அதனால தான் வேத காலத்தில் உள்ள பெரியவங்கெல்லாம் வந்து பொண்ணு வயசுக்கு வந்துட்டாலும் எப்படியாவது கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு ரொம்ப பதட்டமாக இருப்பாங்க. சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிடணும், ஏன்னா அந்த பிராயம், அந்த பருவம், அது கரெக்டான நேரத்தில் செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யணும். அது வேத காலத்தில் வந்து ரொம்ப கண்டிப்பாக இருக்கும். அதனால் பெண்கிறவங்க வந்து சமுதாயத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பாதுகாக்கப்பட வேண்டியவங்க. அவங்களுடைய பதிவிரதத்தன்மை, அவங்களுடைய பதிவிரதத்தன்மை, பத்தினி தன்மையும், அவங்களுடைய உண்மை, உண்மையாக இருக்கக்கூடியவங்களாகவும், பதிவிரதத்தன்மை இருக்கக்கூடியவங்களாகவும், ஆன்மீக விஷயங்களை பின்பற்றக்கூடியவங்களாகவும் இருக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பெண்கள் நிறைய உதாரணம் பார்க்கலாம் நம்ம சாஸ்திரங்களில். சீதாதேவி, சீதா மாதா வந்து எப்போவுமே சதா ராமநாமத்தையும் உச்சரிச்சுட்டு இருந்தாங்க. சீதா மாதா, குந்தி தேவி. வேத காலத்தில் இன்னொரு பழக்கம் என்ன இருந்ததுன்னா, நம்ம முன்பே பேசிட்டு இருந்த மாதிரி, பெண் கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே, கல்யாணம் பண்ணுற வரைக்கும் தகப்பனோட பாதுகாப்பில் இருந்தாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே கணவன் தான் எல்லாமே, புகுந்த வீடோடைய பிறந்த வீடோடைய இது முடிஞ்சது, புகுந்த வீடு தான் அவங்களுக்கு எல்லாமே. அப்போ கணவன் தான் அவனுக்கு எல்லாமே. ஒருவேளை கணவன் இறந்துட்டா அந்த பெண் என்ன பண்ணுவான்னா, அவளுக்கு பாதுகாப்பு இல்லாதனால கணவனுடைய சேர்ந்து அவளும் அந்த நெருப்பில் இறங்கி தன்னுடைய உடலை தியாகம் செய்வா, அவளுடைய விருப்பத்தில். அந்த மாதிரி நிறைய இருக்கு. பாண்டு, பாண்டவருடைய தந்தை பாண்டு இறந்தவுடனே பாண்டுக்கு ரெண்டு மனைவி, ஒருத்தங்க வந்து குந்தி தேவி, இன்னொருத்தர் வந்து மாதிரி. இவங்க ரெண்டு பேரும் நெருப்பில் போகணும்னு விரும்புகிறாங்க, ஆனால் அஞ்சு குழந்தைங்க இருக்காங்க. அப்போ பாண்டு குந்தி தேவி சொல்கிறாங்க, நான் போயிடுறேன், நீ குழந்தைய பார்த்துக்கோ. அப்போ மாதிரி சொல்கிறேன், இல்லை இல்லை நான் போயிடுறேன். கடைசியில் அவங்களுக்குள்ள ஒரு முடிவுக்கு வந்து மாதிரி வந்து அந்த நெருப்பில் இறங்கி தன்னுடைய உடலை கண்ணனோடைய போய் தியாகம் செய்கிறாங்க. குந்தி மாராணி இந்த குழந்தைகளை வளர்க்குறதுக்காக வேண்டி, குழந்தைகளை வளர்க்குறதுக்காக வேண்டி அவங்க அந்த நெருப்பில் இறங்கலை. அதே மாதிரி காந்தாரி, காந்தாரி எவ்வளோ ஒரு மிகச்சிறந்த பதிவிரதைனா, கணவனுக்கு கண் பார்வை இல்லை, என்னுடைய கணவனுக்கு கண் பார்வை இல்லை, அப்போ நாயே இந்த உலகத்தை பார்க்கணும்னு சொல்லி அவங்க வாழ்நாள் முழுவதும் கண்ணை கட்டியே வாழ்ந்தாங்க. எவ்வளோ பெரிய தியாகம், இந்த உலகத்தை பார்க்கவே இல்லை அவங்க, எதையுமே பார்க்கல, அவங்க எதையுமே பார்க்கல, தன் குழந்தைகளை பார்க்கல, தன்னுடைய உறவினர்களை பார்க்கல, தன் நண்பர்களை பார்க்கல. ஏன்னா என் கணவனுக்கு கண் இல்லை, அப்போ என் கணவன் தான் எல்லாம், அப்போ நானும் அவர் போலே அவர் கூட வாழ்ந்துடுறேன். காந்தாரி
சீதா தேவி, காந்தாரி, திரௌபதி, குந்தி தேவி, இது வந்து சதி தர்மம்னு சொல்லுவாங்க. சதி தேவி மிக உயர்ந்த பார்வதி, அவங்களும் வந்து தன்னுடைய கணவன் தான் அவங்களுக்கு எல்லாமே வாழக்கூடியவங்க. அதே போல் நம்ம இன்னொரு உதாரணம் நலதமயந்தி. நலதமயந்தி கதை இங்கே எவ்வளோ பேருக்கு தெரியும், ரொம்ப அற்புதமான சரித்திரம், யாருக்குமே தெரியாதான். நலன் தமயந்தி ரெண்டு பேரும் மிகச்சிறந்த தம்பதிகள், கணவன் மனைவி, ரொம்ப ஏழ்மை அவங்களுக்கு, ரொம்ப ஏழ்மை, போட்டுக்க துணிமணி கூட கிடையாது. ஒரு துணியை ரெண்டு பேரும் கட் பண்ணி போட்டுக்கிட்டாங்க, ஒரு வஸ்திரம்தான் இருந்தது, ஒரே வஸ்திரம். அவ்வளோ ஏழ்மையில் கூட தமயந்தி தன் கணவனை விட்டு போகலை. கணவன் கஷ்டப்படுறாரு, இந்த காலத்தில் என்ன வந்து தெரியுமா, கொஞ்சம் கஷ்டம்னாலே டைவர்ஸ் இல்லையா. கலியுகத்தில் வந்து ஒரு அக்ரிமெண்ட் தான் மேரேஜுங்கிறது பாகவதத்தில் இருக்குது. கலியுகத்தில் வந்து விவாக சம்ஸ்காரம், அதாவது போன காணொலியில் பேசிகிட்டு இருந்த விவாக சம்ஸ்காரத்தை பற்றி, 10 சம்ஸ்காரத்தில் ஒன்று விவாக சம்ஸ்காரம். விவாக சம்ஸ்காரம்னா கல்யாணம் பண்ணுறது, அது மிக சிறந்த புனிதமான சடங்கு. அப்போ ஆணும் பெண்ணும் வந்து தேவதைகள் முன்னாடி, பிராமணர்கள் முன்னாடி அக்னி சாட்சியாக கல்யாணம் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது வாழ்க்கையில் வரக்கூடிய இன்பத் துன்பங்களை ஒருத்தர் ஒருத்தர் பகிர்ந்து கொண்டு கடைசி வரைக்கும் அந்த பெண்ணை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு கணவனுக்கு, அந்த கணவனுக்கு சேவை பண்ணக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு வந்து அந்த பெண். இப்படி தான் அவங்க வாழணும். அப்போ தமயந்தி வந்து தன் கணவன் மிக ஏழ்மையில் வாழ்ந்திருந்தா கூட அவரை விட்டு போகவே இல்லை, டைவர்ஸ் பண்ணணும், அவரை விட்டு போகணும்னு நினைக்கல. அவ்வளோ உன்னதமான பதிவரதை தமயந்திட்டே இருந்து மீண்டும் அவங்க தன்னுடைய ராஜ்யத்தெல்லாம் திரும்ப பெற்றாங்க. அது மிகப்பெரிய கதை. அதே போல் சாவித்திரி சத்யவான், அந்த கதை யாருக்கு தெரியும். சாவித்திரி சத்யவான், சாவித்திரி வந்து தன்னுடைய பதிவரதை தன்மையினால் பாருங்கள் எவ்வளவு சக்தி அந்த பதிவரதை தன்மை, பத்னி தன் தன்மைக்கு கணவன் இறந்து போயிடுறார். யமலோகத்தில் போய் யமராஜருக்கு நமஸ்காரம் செய்து அவர்கிட்ட பேசி தன் கணவரை மீட்டு கொண்டு வரா சத்யா சாவித்திரி. இந்த மாதிரி பெண்கள்லாம் வாழ்ந்திருக்காங்க. அப்போ பெண்கள்லாம் எல்லாருமே மோசம் இல்லை, சாதாரண பெண்களை இங்கே பேசலை நம்ம. வைஷ்ணவ பெண்கள், கிருஷ்ண பக்தியில் இருக்கக்கூடிய பெண்கள் போற்ற தகுந்தவங்க. காரணம் என்னென்னா, அங்கே பண்பாடு கலாச்சாரம் வேத நாகரிகம் இருக்குது. ஸோ எந்த ஒரு பெண் வந்து பண்பாடு கலாச்சாரம் வேத நாகரிகம் முறை எப்படி பயிற்சி கொடுக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு வரக்கூடிய சந்ததி வந்து ரொம்ப நல்ல குழந்தைகளாக இருக்கும், இல்லைன்னா கஷ்டம்தான். ஸோ அதனால் கிருஷ்ண பக்திங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், குறிப்பாக பெண்களுக்கு ஆன்மீக விஷயங்களை பயிற்சி பண்ணுறது, ஆன்மீக விஷயங்கள். அப்புறம் ட்ரெஸ் கோட், ட்ரெஸ் கோட்னா ஆடை அணியிறது, ஆடை அணிவது. பெண்கள் வந்து எப்போவுமே வந்து வேத முறைப்படி ஆடை அணியணும். நம்முடைய கலாச்சாரம் வந்து புடவை கட்டுறது, பாவாடை தாவணி போடுறது, பட்டு பாவாடை சட்டை போடுறது, இந்த உடலுடைய பாகங்கள்லாம் தெரிகிற மாதிரி ட்ரெஸ் போடுறது, மற்றவங்களை பார்க்கணுங்கிறதுக்காக ட்ரெஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நம்முடைய கலாச்சாரம் இல்லை. இதுதான் இந்த சமுதாயத்தை சீரழிக்கக்கூடிய விஷயம், அதுதான் இப்போ நடந்திருக்கு. மேற்கத்திய நாடுகளுடைய கலாச்சாரத்தில் வந்து நம்ம பாதிக்கப்படுறோம், ஆனால் நமக்குன்னு கலாச்சாரம் இருக்குது, நமக்கு வேத நாகரிகம் இருக்கு. அப்போ பெண்கள் வந்து அந்த அளவுக்கு பாதுகாக்கப்பட வேண்டியவங்களா இருக்காங்க. ஸோ இப்படி சாணக்கிய பண்டிதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, விஸ்வாசன கர்த்தவியம் ஸ்திரிஷு ராஜகுலசிய சக. விஸ்வாசம்னா நம்பிக்கை வைக்காதீங்க யார் மேல, ஸ்திரிஷு ஸ்திரீ அப்படின்னா பெண், பெண்கள் மேலேயும் அரசியல்வாதி மேலேயும் நம்பிக்கை வைக்கக்கூடாது. இது நான் சொன்ன முதலே சொன்ன இதெல்லாம் என்னுடைய கருத்து கிடையாது, சாஸ்திரத்தில் இருக்கு, சாஸ்திரத்தில் உள்ளதை நான் பேசிட்டு இருக்கோம். ஏன்னா அரசியல்வாதி எப்போனா பேச்சு மாற்றிட்டு இருக்கும். பெண்கள் வந்து இயல்பாகவே பலவீனமானவங்க, அது மட்டும் இல்லை அவங்களுக்கு வந்து சரிவாக, இங்கே பிரபுபா ரொம்ப அழகாக சொல்கிறார் பொருள் உரையில், அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஞாபக சக்தி யோசனை திறன் இருக்காது. அப்புறம் அவங்க ஈஸியாக எளிமையாக வந்து வருத்தம் அடையக்கூடியவங்க, பாதிக்கப்படக்கூடியவங்க. அப்புறம் மிக சீக்கிரமாக வந்து நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். உதாரணத்துக்கு ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து பெண்களுடைய தன்மை, அவங்க குணம் என்னென்னு, ஊர்வசி, ஊர்வசி ஒரு பெண், அந்த பெண்ணாகப்பட்ட ஊர்வசியை ரொம்ப அழகாக சொல்கிறான். உருரவான்னு ஒரு ராஜன், உருரவாங்கிற மன்னர் வந்து ஊர்வசியோட அழகில் மயங்கி அவ பின்னாடியே சுற்றிட்டு இருக்கான். இப்படி தன்னுடைய ராஜ்யத்தை, தன்னுடைய கொள்கையெல்லாம் மறந்து, தன்னுடைய கடமையெல்லாம் மறந்து பல 1000 வருஷங்கள் ஊர்வசியோடு வாழ்கிறார்.
அப்போ ஊர்வசி சொல்கிறா நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னா திரும்ப போகணும் அப்படின்னு சொல்லும்போது குளிரவனால் அவளை பிரிய முடியல. தென் ஃபைனலி ஊர்வசி வந்து அட்வைஸ் பண்ணுறான், நீ வந்து பெண்கள் மேலே அவளை நம்பிக்கை வைக்காத, அவங்க அவங்க எந்த நேரத்துலையும் வந்து தங்களுடைய தேவைக்காக எப்படி வேணாலும் செயல்படுவாங்க, தன் சொந்த கணவன் தகப்பன் யாராக இருந்தாலும் பார்க்க மாட்டாங்க, ஃபினிஷ். அது மட்டும் இல்லை, நீ வந்து இந்த பெண்கள் இருக்காங்க இல்லையா, அது பாகவதத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா மூன்றாவது காண்டத்தில் கபிலதேவர் சொல்கிறார், என்னுடைய மாயாசக்தி எப்படி, கிருஷ்ணாவுடைய மாயாசக்தி அவங்களுடைய புருவ அசைவில், புருவம் அசையுது இல்லையா, அந்த புருவ அசைவில் வந்து ஆண்கள்லாம் கைப்பொம்மை ஆகிடுவாங்க. அதான், ஸோ அதனால் அவங்களுக்கு ப்ராப்பர் ட்ரைனிங், நல்ல ஒரு ட்ரைனிங் இருந்ததுன்னா அவங்க நல்ல சிறந்த வைஷ்ணவிகளாக. இப்போ இங்கே எவ்வளோ பெண்களை பற்றி பேசணும், திரௌபதி பற்றி பேசணும், குந்தி தேவி, சாவித்ரி, தமயந்தி, காந்தாரி. ஸோ அதனால் அவங்கள வந்து ப்ராப்பராக நடத்தணும், அப்படி நடத்தலைன்னா குல தர்மம் கெட்டுடும். அர்ஜுனன் சொல்கிறார், இங்கே ரொம்ப அழகாக சொல்கிறார், கிருஷ்ணா குலத்தில் அதர்மம் தழையெடுக்கும். அதர்மம் தழையெடுக்குன்னு என்ன அர்த்தம், யாருக்குமே ட்ரைனிங் கிடையாது, ஆண்களுக்கும் ட்ரைனிங் கிடையாது. அவன் வந்து முதல்ல சின்ன வயசுலேயே குருகுலத்தில் படித்தான்னா அவன் வேதம் படிச்சுட்டுருவான், அப்புறம் அவன் பிரம்மச்சரியா பயிற்சி பண்ணி கடைசியில் கிரகஸ்த வாழ்க்கைக்கு வருவான், இல்லற வாழ்க்கையில். அப்போ இல்லற வாழ்க்கையில் வந்தாலும் அந்த ஆணுக்கு சரியான பயிற்சி இருக்குது, அவன் பெண்கள்கிட்ட எப்படி நடக்கணும், மற்ற பெண்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும், சமுதாயத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்னு. பொதுவாக ஆண்களுக்கு உதாரணம் ஸ்ரீராமர் இல்லையா, ஏகபத்னி விரதன், தன்னுடைய மனைவி சீதாவை தவிர வேறு எந்த பெண்ணையும் பார்க்காதவர். சீதா வந்து ஃபாரஸ்ட்டில் இருக்கச்சே வந்து சீதை மாதிரியே ஒரு தங்கத்தால் ஒரு விக்கிரகம் செய்து அதை பக்கத்தில் வச்சு யாகம் பண்ணவர் ராமர். ஸோ இப்படி ஆண்கள் வந்து ராமருடைய வழியை பின்பற்றணும், பெண்கள் வந்து சீதாவுடைய வழியை பின்பற்றணும், அதுதான் தர்மம், சாஸ்திர தர்மம் அப்படி தான். அதுதான் இதுக்காக தான் அவங்களாம் தோன்றுறது, இந்த உலகத்தில் பகவான் எதுக்கு லீலைகள் பண்ணுறாருன்னா முன் உதாரணமாக வாழ்கிறதுக்கு தான். ஒரு ஆண் எப்படி வாழணும், ஒரு மனிதன் எப்படி இருக்கணும், ஒரு பெண் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற உதாரணத்துக்கு தான் இவங்கெல்லாம், நல்ல தமயந்தி, தமயந்தி, சாவித்ரி இவங்க எல்லாமே. ஸோ இப்படி நல்ல ட்ரைனிங் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், சரியான பயிற்சி இருந்ததுன்னா சமுதாயம் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும், நல்ல குழந்தைகள் உருவாகும் சமுதாயத்தில், நல்ல குழந்தைங்க, கிருஷ்ண பக்தி உள்ள குழந்தைங்க. அப்போது இங்கே இங்கே சொன்ன மாதிரி பிரபுபா சொல்கிற மாதிரி வன்முறை இருக்காது, சண்டை சச்சரவுகள் இருக்காது, ஏமாற்றக்கூடியவ இருக்க மாட்டாங்க, அதர்மம் இருக்காது, சமுதாயம் நல்லாயிருக்கும். இப்போ ஏன் சமுதாயத்தில் இவ்வளோ நம்ம சந்திக்கிறோம், இங்கே பார்த்தாலும் வன்முறை, சண்டை, சச்சரவுன்னு தேவையில்லாத சந்ததிகள். தேவையில்லாத சந்ததிகள் எப்படி உருவாகுது, யாருக்குமே அறப்பழக்கம் வந்து போதிக்கப்படலை, யாருமே சாஸ்திர விதிகளை பின்பற்றுறதில்லை, எல்லாம் மனம் போன போக்கில் வாழ்கிறாங்க. இப்போ நிறைய மாறிடுச்சு, இப்போ வந்து மேற்கத்திய கலாச்சாரப்படி இந்தியாவில் என்ன பண்ணிக்கிறாங்க, லிவிங் டுகெதர், லிவிங் டுகெதர் என்ன தெரியுமா, ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்வாங்க அவ்வளோதான், கல்யாணம்லாம் பண்ணணும்னு இல்லை, சேர்ந்து வாழ்ந்துக்கலாம், அப்புறம் அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துக்கலாம், விருப்பப்பட்டால் ஒன்றா இருந்துக்கலாம், இல்லாட்டி அவங்க வேறு பொண்ணு கூட போய்க்கலாம், இவன் வேறு கூட பையன், இதெல்லாம் லிவிங் டுகெதர். ஸோ இந்த மாதிரி சமுதாய கலாச்சார சீரழிவு, சமுதாயம் வந்து கலாச்சார சீரழிவு நோக்கி போயிட்டு, அதனால் கிருஷ்ண பக்தி ரொம்ப ரொம்ப அவசரம், அவசியம் எல்லாருக்கும் போதிக்கப்படணும். ஸோ அதனால தான் பிரபுபாதர் வந்து தீவிரமாக கிருஷ்ண உணர்வு வந்து உலகம் முழுதும் பிரச்சாரம் பண்ணார். பிரபுபாத காலத்தில் என்ன ஆகும்னா ஜோடி ஜோடியாக வருவாங்க, பையன் பொண்ணும் இஸ்கான் வருவாங்க, கிருஷ்ண பக்திக்கு வருவாங்க, பிரபுபாட்ட உபன்யாசம் கேட்குறதுக்கு, பிரசாதம் சாப்பிட்டுட்டு. பிரபுபாவுடைய சங்கம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருது, பிரபுபாவுடைய சங்கம் வந்து அந்த சத்சங்கம் வந்து பிரபுபாவுடைய சாது அவருடைய சங்கம் ரொம்ப பிடிச்சிருந்தது, ஏன்னா பிரபுபா ரொம்ப ரொம்ப தூய்மையானவர். அப்போ பிரபுபா கேட்பார், நீங்கள் ரெண்டு பேர் யார், கணவன் மனைவியா, அண்ணன் தங்கச்சியா, இல்லை இல்லை நாங்கள் ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று இப்படிலாம் வரக்கூடாது, உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா, அப்போ கல்யாணம் பண்ணி, கல்யாணம் பண்ணி அப்படி பிரபுபாவே கல்யாணம் பண்ணி வச்சுருவார். பிரபுபா என்ன பண்ணுவார், வெளிநாட்டுக்கு வந்து பிரபுபாலாம் கற்றுக் கொடுத்தார், வெளிநாட்டுக்காரங்களுக்கு நம்முடைய வேத கலாச்சாரத்தை வந்து பிரபுபா கற்றுக் கொடுத்தார். அவங்க எதுவுமே தெரியாது, அவங்க அறியாமையில் வாழ்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், அந்த அறியாமையில் வாழ்கிறவங்கள நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஜனங்க வந்து சாஸ்திரங்கள்லாம் மறந்து போயிட்டதுனால, இது தெரியாததுனால
ஓ அவங்கள பார்த்துட்டு அவங்கள மாதிரி ட்ரெஸ் பண்ணுறது, பேண்டெல்லாம் கிழிச்சு விட்டுக்கிறது, அரை ட்ரௌசர் போடுறது, அரை ட்ரௌசர். அப்புறம் இந்த நைட்டின்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க, அதை வந்து எல்லா இடத்துக்கும் போட்டுக்கிறது, அதை துவைக்கிறாங்களேன்னு கூட தெரியாது. அதை போட்டு இப்போ வெளியில கூட வர ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல வீட்டுக்குள்ளே தான் இருந்தாங்க, இப்போ வெளியிலையும் சர்வசாதாரணமாக. சரி என்ன ஆயிடுச்சு, இதெல்லாம் வந்து நம்முடைய கலாச்சாரத்துக்கு மிகப்பெரிய இழுக்கு ஏற்படுத்தக்கூடிய ட்ரைனிங் இல்லை, அதான் காரணம். ட்ரைனிங் இல்லை, வெளியில் போகணும். அந்த காலத்தில் என்ன ஒரு சிஸ்டம் இருந்ததுன்னா, வேத காலத்தில் ஈவன் ஒரு பொண்ணை வந்து யாரோ ஒரு பையன் டச் பண்ணிட்டாலே யாரும் ஒன்று கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. நம்ம நீ படித்த பீஷ்மரோட சரித்திரத்தில் பீஷ்மர் வந்து அம்பாவை தூக்கின்னு வந்துடுறார். தன்னுடைய சகோதரன் விசித்திர வீரனுக்காக வந்து, விசித்திர வீரனுக்கு அந்த காலத்தில் வந்து இந்த விவாகத்தில் கல்யாணத்தில் நிறைய கேட்டகரி இருக்குது, வகைகள் இருக்குது. ராட்சசி விவாகம்னு சொல்லுவாங்க. சத்திரியர் வந்து என்ன பண்ணுவான்னா, வேறு நாட்டில் போய் பொண்ணை தூக்கிட்டு வந்துடும், போய் சண்டை போட்டு தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணுறோம். கிருஷ்ணர் அப்படி தான் ருக்மிணி தூக்கிட்டு வந்துடும். கிருஷ்ணா வந்து ருக்மிணி வந்து கிருஷ்ணாவுக்கு லெட்டர் எழுதுகிறாங்க, கிருஷ்ணா என்னை எப்படியாவது வந்து நீ என்னை கூட்டின்னு போயிடு, எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, என் அண்ணன் ருக்மி வந்து என்ன சிசுபாலனு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பார்க்குறேன், எனக்கு சிசுபாலில் பிடிக்கல, எங்களுக்கு எனக்கு உங்களை தான் பிடிச்சிருக்கு, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும், தயவுசெய்து வாங்க என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு முதல் முதல் காதல் கடிதம் ருக்மிணி தான் எழுதுறாங்க 5000 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணாவுக்கு. அண்ட் கிருஷ்ணா வந்து இவங்கெல்லாம் தெரியும், கிருஷ்ணா வருவாங்கன்னு எல்லாருக்கும். கிருஷ்ணாவுடைய கிருஷ்ணா மேலே பொறாமை உள்ளவங்கெல்லாம் சிசுபாலன், ஜராசந்தன் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய படையை திரண்டு நிற்கிது. எப்போ வேணால் கிருஷ்ணா வந்து ருக்மிணியை தூக்கின்னு போயிடுவார். ருக்மிணி வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க, கிருஷ்ணா வரவே இல்லை. ருக்மிணி முடிவு பண்ணாங்க, சரி என்ன பண்ணுறது, நம்ம போய் ப்ரேயர் பண்ணுவோம் அப்படின்னு கல்யாணத்துக்கு அன்றைக்கி பொண்ணு பகலில் வந்து துர்கா கோயிலுக்கு போகிறேன், துர்கா மாதா. ஏன்னா ருக்மிணி போய் ஏன் துர்கா வழிபட்டாங்க, துர்காதேவி வந்து கிருஷ்ணாவுடைய சக்தி. ஸோ பக்தர்கள்ட்ட பிரார்த்தனை பண்ணுறது தப்பு இல்லை ஆன்மீக முன்னேற்றத்துக்காக. துர்கையோடைய கோயிலுக்கு போயிட்டு ருக்மிணி கோயிலேருந்து வெளியே வருவாங்க, திடீர்னு எங்கிருந்தோ ஒரு மின்னல் வேகத்தில் ஒரு ரதம் வந்தது, புஸ்ஸில் ஒரு ரதம். அந்த ரதம் வந்து பயங்கர புழுதி கிளம்பிச்சு. அந்த புழுதி அடங்கும்போது பார்த்தா அந்த ரதத்தையும் காணும், ருக்மிணியும் காணும். இவனுக்கு தான் இந்த ஜராசந்தன், சிசுபாலன், தண்டவக்கரன் இவெல்லாம் அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்டுருக்கா, என்ன நடந்தது, ஓ கிருஷ்ணா வந்து தூக்கின்னு போயிட்டான் போல், பிடிக்கணும் அவன் அப்படின்னு சொல்லி பெரிய யுத்தம் நடக்கும். அதுக்கப்புறம் பலராமர்லாம் அங்கே வந்துடுவாங்க. ஸோ எப்படி ருக்மிணி ரொம்ப பியூட்டிஃபுல், அவங்களும் வந்து கிருஷ்ணா மேலே அவ்வளோ அன்பு. ஏன்னா ருக்மிணி வந்து சின்ன வயசுலேருந்து நாரத முடிவெட்டிருந்து கிருஷ்ணாவுடைய கதைகள்லாம் கேட்டு கேட்டு கிருஷ்ணரே தனக்கு கணவராக வரணும் அப்படின்னு விருப்பம். ஸோ அதனால் பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி பயிற்சி கிருஷ்ண பக்தி கொடுக்கணும். அப்போ வேத காலத்தில் என்ன இருந்தது, பெண் வந்து யாராவது தொட்டுட்டாலே அவ்வளோதான். அதே மாதிரி தான் பீஷ்மர் என்ன பண்ணார், விசித்திர வீரியனுக்காக போய் மூணு பொண்ணை கடத்தின்னு வரார், அம்பா, அம்பிகா, அம்பாலிகான்னு மூணு பொண்ணு. இதில் அம்பா வந்து சொல்கிறா பீஷ்மர்கிட்ட, சார் என்னை விட்டுடுங்க, எனக்கு வந்து ஏற்கனவே ஒரு காதலன் இருக்கார், அவரை நான் கல்யாணம் பண்ண போகிறேன், சால்வன் ஒருத்தர் இருக்கார், தென் ஓகே பீஷ்மர் அப்போ நீ போய்க்கோ, நீ தான் கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்கிறிய, நீ போய்க்கோன்ட்டு. இவன் போன உடனே அந்த சாலுன்னு சொல்லிட்டு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், என்ன பீஷ்மரை தூக்கிட்டு போயிட்டால அவள் போய் நீ கல்யாணம் பண்ணி, நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, யார் உன்னை தொட்டு தூக்கிட்டு போனாரோ அவர் தான் உன்னை கல்யாணம். உடனே அம்பா வந்து பீஷ்மர்ட்ட கேட்குற, பீஷ்மர் விரதம் எடுத்துகிட்டு இருக்கார், நான் கல்யாணமே பண்ண மாட்டேன், பிரம்மச்சாரியா இருக்கேன். இது பெரிய ஸ்டோரி. அதுக்கப்புறம் என்ன நடக்கும், அவர் போய் பரசுராமர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவா, அம்பா பரசுராமர் பீஷ்மனுடைய குரு, அவர் வந்து சொல்லுவார் நீ வந்து அம்பாவை கல்யாணம் பண்ணு, இல்லை குருதேவ் நான் சத்தியம் பண்ணியிருக்கேன் கல்யாணம் பண்ண மாட்டேன் பிரம்மச்சாரியார், அப்போ நீ என் கூட சண்டை போடணும், சரி நான் உங்கள் கூட சண்டை போடுறேன். இப்போ பரசுராமருக்கும் பீஷ்மருக்கும் பயங்கரமான யுத்தம் நடக்கும். ஸோ எப்படி அந்த காலத்தில் வேத கலாச்சாரம் எப்படி இருந்தது, ஒரு பெண்ணை டச் பண்ணிட்டாலே அவ்வளோதான். இப்போ சர்வசாதாரணம், அரை கையெல்லாம் கொடுக்குறேன், ஹலோ அவாரி போச்சர். ஸோ இது நம்ம கல்ச்சரே இல்லை. ஸோ நம்ம கல்ச்சர் வந்து, நம்ம கலாச்சாரம் வந்து நல்ல குணமுள்ள பெண்கள், நல்ல சந்ததிகள் உற்பத்தியாகி நல்ல விதத்தில் நம்ம பகவானை அடையிறதுக்கு முயற்சிக்கணும், அதுதான் வர்ணாசிரம தர்மம். அதே போல் பெண்களுக்கு துறவரம் கிடையாது, நம்முடைய வேத முறைப்படி பெண்கள் துறவரம் கிடையாது, அவங்க எப்போவுமே வந்து
பாதுகாப்பாக இருக்கணும், அவ்வளோதான். ஆண் வந்து கல்யாணம் பண்ணாமல் இருக்கலாம், ஒரு ஆண் பிரம்மச்சாரியாக இருக்கலாம், அவன் ஆசிரமத்தில் போயிருக்கலாம், அவன் சன்னியாசம் எடுக்கலாம். ஆனால் ஒரு பெண்ணானப்பட்டவள் வந்து சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு கிருஷ்ணனுடைய பயிற்சியெல்லாம் கொடுக்கப்பட்டு அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தது, அவங்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்குது. அவங்களுடைய பொறுப்பு என்னென்னா, பெரியோர்களுக்கு சேவை பண்ணுறது, குழந்தைகளை நல்லபடியாக கவனிச்சுக்கிறது, குழந்தைகளுக்கு வந்து நிறைய பகவான் சம்மந்தமான கதைகள்லாம் சொல்லி கொடுத்து நல்லபடியாக குழந்தைகளை வளர்க்குறது, நல்ல ஒழுக்கங்களை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கறது, குழந்தைகள் மேலே எப்பவுமே கவனமாக இருக்கிறது. ஏன்னா அந்த பெண்ணுக்கும் பெண் குழந்தை பிறந்திருந்தால் அந்த பெண் மேலே ரொம்ப கவனமாக இருக்கணுமே, இந்த பொண்ணு சரியான வழியில் வளர்க்கப்படணும், அவளுக்கும் கிருஷ்ணாவுடைய கதைகள்லாம் சொல்லிக் கொடுக்கணும், அவளும் ஆன்மீகத்தில் ஆர்வம் உள்ளவங்களாக வரணும். ஸோ இந்த மாதிரி பெண்களை வளர்க்குறதுல கவனமாக இருக்கணும், அதே போல் பெரியோருக்கு சேவை பண்ணும், கணவனுக்கு குறிப்பாக சேவை பண்ணும். அதுவும் கணவர் ஒரு கிருஷ்ண பக்தராக இருந்தாருன்னா, ஒரு பெண்ணுக்கு, ஒரு பெண்ணுடைய கணவர் கிருஷ்ண பக்தராக இருந்தால் அந்த கணவர் செய்யக்கூடிய பக்தி தொண்டில் ஒரு பகுதி அந்த பெண்ணுக்கும் சேரும். அது மட்டும் இல்லை, அந்த கணவனுக்கு சேவை பண்ணுறதுனாலேயே, தன் கிருஷ்ண பக்தரான தன் கணவனுக்கு சேவை பண்ணுறதுனாலேயே அந்த பெண்ணும் வைகுண்டம் போயிடும், கிருஷ்ணாட்ட போயிடும். ஸ்பெஷல், ரொம்ப ரொம்ப முக்கியம். பெண்கள் வந்து கணவனுக்கு சேவை பண்ணுறாங்க, அதுவும் கணவர் வந்து கிருஷ்ண பக்தராக இருக்கார் அப்படின்னா ரொம்ப சிறப்பு. அந்த பெண்ணுக்கும் பயிற்சி கொடுத்து அவங்களும் நல்ல கிருஷ்ண பக்தர். நம்ம பார்க்கலாம் ஏர்ணிகஷ்பு எப்படி பிறந்தார், ஏர்ணிகஷ்பு எப்படி பிறந்தார், யாருக்கு தெரியும் ஏர்ணிகஷ்பு யாருக்கு பிறந்தார், எப்படி பிறந்தார்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நரசிம்ம ஜெயந்தி அப்போ இந்த கதை பேசுகிறேன். ஐயோ பாவம், கஷ்யப முனிவருக்கும் திதிக்கும் குழந்தையா பிறக்கிறார். கஷ்யப முனிவர் வந்து ஒரு முனிவர், தபம் செய்கிறவர். திதி வந்து கணவனுக்கு சேவை பண்ணிட்டு இருக்காங்க ஆசிரமத்தில். இப்போ திதிக்கு ஒரு நாள் ரொம்ப ஆசை தனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு. அப்போ கஷ்யபர் ஆசிரமத்தனுடைய தபத்தை முடிச்சு ஆசிரமத்துக்கு வராரு. அப்போ திதி வந்து சொல்றாங்க, எனக்கு குழந்தை கொடுங்க. அப்போ கஷ்யபர் சொல்ற, இந்த நேரம் நல்ல நேரம் இல்லை, இது அமங்கலமான சாரி, இது வந்து சிவபெருமான் தன்னுடைய சகாக்களோட போகக்கூடிய நேரம், இந்த நேரத்தில் வந்து இணைவது வந்து தவறு, சரியில்லை, அதுக்குண்டான நேரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் திதி வந்து ரொம்பவும் ஆர்வமாக இருந்ததுனால குழந்தை வேணும் அப்படின்னு, அவள் காமவசப்பட்டு இருந்ததுனால அவளை கட்டுப்படுத்திக்க முடியல. வேறு வழி இல்லாமல் கஷ்யபர் வந்து கணவர்கிற முறையில் திதியை திருப்திப்படுத்துறாரு. அது மூலமாக என்ன ஆயிடுச்சு, தவறான நேரத்தில் சேர்ந்ததுனால அவனுக்கு அசுர குழந்தை பிறந்து, இரண்டி ஆப்ஷன் இரண்டே கஷ்யம். அப்போ தான் திதி தன்னோட தவற உணர்ந்தா, இப்படி ஒரு ராட்சச குழந்தையை பார்த்துட்டுனே தவற உணர்ந்து அழுதான். ஸோ அதனால் கணவர் வந்து பயிற்சி கொடுக்கணும் மனைவிக்கு. கஷ்யபர் அப்படி தான் பயிற்சி கொடுத்தார். தேவகுதி அதிதி, சாரி, தேவகுதி வந்து கர்தம்ப முனிவருடைய மனைவி. ஸோ தேவகுதி ஆல்சோ வெரி நைஸ் டேஸ்டி லேடி. தேவகுதின்னு ஒரு பெண் இருந்தாங்க, அவங்க மிகச்சிறந்த பதிவிரதை. தேவகுதி வந்து மிகப்பெரிய சக்கரவர்த்தியோட மகள், இந்த உலகத்தையே படைக்கூடிய மனு, சந்ததிகளை உற்பத்தி பண்ணக்கூடிய ஸ்வயம்பூ மனுடைய பெண் தேவகுதி. மிக வசதியான குடும்பம். அவள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு வரும்போது கர்தம முனிவர்னு ஒரு முனிவர் கல்யாணம் பண்ணுறா, ஒரு சாதாரண ஆசிரமத்தில் கூடிய ஒரு துறவர வாழ்க்கை வாழக்கூடியவர். ஆனால் கர்தம முனிவருடைய அந்த பக்தி தேவகுதிக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன். கர்தம முனிவரும் கல்யாணம் பண்ணக்கூடிய மனோநிலை இருந்ததுனால பகவானினுடைய ஆசீர்வாதத்தினால ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணுறாங்க. கர்தம் முனிவருடைய ஆசிரமத்தை அவ்வளோ அழகாக தேவகுதி பார்த்துக்குவாங்க, தினமும் கூட்டி மெழுகி சுத்தம் செய்து நல்ல ஒரு ஐஸ்வர்யமாக வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி கணவனுக்கு பணிவிடை செய்து செய்து தன்னுடைய தேவைகளை கூட அவங்க சரியாக பூர்த்தி பண்ணிக்கல, சரியாக சாப்பிடல, சரியாக தூங்கலை, அப்போ ரொம்ப உடம்பெல்லாம் மெழிஞ்சு போய் ரொம்ப பலவீனமாகிடுறாங்க. அப்போ ஒரு நாள் கர்தம முனிவர் தன்னுடைய தபம் விரதம்லாம் முடிச்சுட்டு வந்து பார்க்கும்போது தன்னுடைய மனைவி இந்தளவுக்கு தனக்கு கைங்கரியம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவளை சந்தோஷப்படுத்துறாரு. அவளை திருப்திப்படுத்துறதுக்காக மிக பிரம்மாண்டமான ஒரு பறக்கும் விமானம். இப்போல்லாம் நம்ம ஃப்ளைன் பார்க்குறோம், ஏரோப்ளைன், எல்லாம் விஞ்ஞான முன்னேற்றம். ஆனால் பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே பாகவதத்தில் இருக்குது பறக்கிற விமானம்லாம் இருக்குது. அதில் கூட்டின்னு போய் எல்லா கிரகங்களையும் தேவகுதிக்கு வந்து கர்த்த முனிவர் சுற்றி காமிக்கிறாரு. அவளை திரும்பவும் அழகாக்கி அவளை ரொம்ப அழகான வதுமையாக பெண்ணாக மாற்றி அவருடைய விருப்பங்கள் எல்லாம் கர்தமர் பூர்த்தி செய்கிறார்.
ஸோ அவ்வளவு தியாகம் அந்த பெண் வந்து செய்தால் தன்னுடைய கணவனை கணவனுடைய பணிவிடைக்காக. அதே போல் அதிதி, அதிதி வந்து என்ன ஆகிடும்னா கஷ்யபருடைய மனைவி அதிதி, அதிதிக்கு வந்து ஒரு நாள் தன்னுடைய குழந்தைகள்லாம் ராஜ்யத்தை விட்டுட்டாங்க. பலி மகாராஜ், பலி மகாராஜா வந்து தேவர்கள்லாம் ஜெயிச்சிடுவார், மூணு உலகத்துக்கு சக்கரவர்த்தி ஆயிடுறாரு, இவங்கெல்லாம் நாட்டை விட்டே சொர்க்கத்தை விட்டே ஓடி போயிட்டாங்க. பலி மகாராஜுக்கு பயந்து எங்கேயோ போய் தலைமறைவாக இருக்காங்க. அப்போது தேவருடைய அன்னையான அதிதிக்கு ரொம்ப வருத்தம், அழறா, ஐயோ என் பையங்கள்லாம் இப்படி ஆயிட்டாங்களே, நம்ம பசங்க மேலே பட்டுதில் வச்சுருப்போம் இல்லையா, அது மாதிரி அதிதிக்கும் இருக்குது, ஐயோ என் குழந்தைகள்லாம் இப்படி ஆயிட்டாங்களே, என்ன போகிறாங்களோ. கஷ்டப்பட்டு வந்து சொல்கிறா, இந்த மாதிரி நடந்தது, நீங்கள் தான் சரி பண்ணணும், நீங்கள் முனிவர் தானே, உங்கள் தபத்தினால உங்களுடைய சக்தினால் இதை நீங்கள் அவங்களுக்கு நல்ல வழியை ஏற்படுத்துங்க. கஷ்யபர் அவர் ஒரு வைஷ்ணவராக இருக்கிறதுனால, அவர் பகவானை பக்தராக இருக்கிறதுனால அவர் சொல்கிறார், நான் என்ன பண்ணிட முடியும், பகவான் தான் எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு கணவர் ஒரு வகையில் குருவும் கூட, தன்னுடைய மனைவிக்கு குருவாக இருந்து சாஸ்திரங்களை போதிக்கிறார் கஷ்யபர். அப்போது கஷ்யபர் புரிஞ்சுது, இப்போ என்ன சொன்னாலும் இவர் ஏற்றக்கூடிய மனோநிலையில் இல்லை, இப்போ ரொம்ப குழப்பத்தில் இருக்கா, தன் பிள்ளைகள் மேல புரட்டு புருட்டுத்தனமான பற்றுதலால் இவள் வந்து இப்போ வருத்தப்படுறான். அப்போ இவளுடைய மனதை வந்து சரி பண்ணணும்னா இவளை பக்தி தொண்டில் ஈடுபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்யபர் தன்னுடைய மனைவிட்ட சொல்கிற, நீ வந்து பகவானை என்ன நீ சரணடைகிறத விட நீ பகவானை சரணடை, பகவானுடைய விருப்பங்கள்லாம் பூர்த்தி பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு, பயோவிரதா அப்படின்னு ஒரு விரதம், வெறும் பால் துளி பால் சில துளிகள் மட்டும் அறிந்துட்டு இந்த விரதம் இருக்குது. அந்த விரதம் வந்து அதிதி வந்து பகவானை நேருக்கு நேர் சந்தித்தான். அது மட்டும் இல்லை, பகவானே ஒரு குழந்தையாக வரதா வரம் கொடுத்தார். ஸோ இந்த மாதிரி கணவர் வந்து தன்னுடைய மனைவியை வந்து பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்தணும், மனைவி கணவனுக்கு சேவை பண்ணி அவருடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தில் உறுதுணையாக இருக்கு. இப்போ இல்லற வாழ்க்கை கிரகஸ்த ஆசிரமம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, கணவனுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு மனைவி உதவி செய்யணும், மனைவியுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு கணவர் உதவி செய்யணும், ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் சேர்ந்துட்டு பகவானுக்கு கைகறியம் பண்ணும். மொத்தோடைய இதோடைய திட்டம் என்னென்னா, குடும்பத்தோடு எல்லோரும் திரும்ப பகவானுடைய உலகத்துக்கு போகணும். ஒரு தகப்பன் தன் குழந்தையை வந்து கிருஷ்ண பக்தி கொடுத்து பகவான்கிட்ட அனுப்பணும், ஒரு மனைவி தன் கணவனுக்கு சேவை செய்து அவருடைய கிருஷ்ண உணர்வுக்கு உதவியாக உறுதுணையாக இருந்து அவங்களும் பகவான்கிட்ட போகணும், மனைவிக்கு பயிற்சி கொடுத்து கணவனும் பகவான்கிட்ட, இப்படி எல்லாருமா வந்து கிருஷ்ணரை மையமாக வச்சு கிருஷ்ண உணர்வு பின்பற்றும் கிருஷ்ண பக்தி பண்ணும். அப்படி பண்ணால் அந்த ஃபேமிலி அந்த குடும்பம் வந்து நல்ல சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கும். வரக்கூடிய சந்ததிகளும் இந்த மாதிரி தேவையில்லாத சந்ததிகள், சமுதாயத்தில் குழப்பத்தையும் சண்டைகளையும் சச்சரிவுகளையும் உண்டு பண்ணக்கூடிய சந்ததிகள் இருக்காது. அது மாதிரி முன்னோர்களும் அப்படி தான் இருந்தாங்க, வீட்டில் உள்ள பெரியவங்கள்லாம் வந்து குழந்தைகளுக்கு வந்து நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க, நல்வழியில் நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி இல்லை, அவங்களுக்கே தெரியல. எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் இந்த தொலைக்காட்சி பெட்டின்னு ஒன்று வீட்டில் கொண்டு வந்து வச்சாங்க. அதில் வந்து வேணே வயசான பாட்டியிலேருந்து தவழ்ந்து போகிற பாப்பா வரைக்கும் டிவி பார்த்துட்டு நாடகம், அந்த நாடகத்தில் வந்து எதுவுமே உருப்படியான தகவல்களே கிடையாது. எப்படி குடும்பத்தை பிரிக்கலாம், எப்படி சண்டை போடலாம், மாமியார் எப்படி கெடுக்கிறது, மருமகளை எப்படி வஞ்சிக்கிறது, இதுதான் விஷயம். நல்ல விஷயங்களே இருக்காது. ஆமாம், அதில் போய் போய் எல்லாருமே வந்து ஏறக்குறைய இப்போ உள்ள சமுதாயத்தில் ஏறக்குறைய யாருமே வந்து அறப்பழக்கங்கள்னால் என்ன, பக்தினா என்ன, எப்படி நடந்துக்கணும், சமுதாயத்தில் எப்படி இருக்கணும், ஒரு ஆண் பெண் இடத்துல எப்படி பழகணும், பெண்கள் ஆண்கள் இடத்துல எப்படி பழகணும், எதுவுமே தெரியாது. எல்லாமே இப்போது சகஜமாயிடுச்சு எல்லாம். ஆ பரவாயில்ல, என்ன இருக்குது. ஸோ அப்படி இல்லை. ஸோ நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். வேத நாகரிகம், அதன் முறைப்படி நம்ம பயிற்சி கொடுத்து பண்ணினா தான் பெண்கள் வந்து ரொம்ப செரும் சிறப்புமாக இருப்பாங்க. அதன் மூலமாக தான் நல்ல ஆரோக்கியமான சமுதாயம் இருக்கும். இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கிருஷ்ண பக்தி வந்து நம்மளும் பயிற்சி பண்ணணும், நம்ம வீட்டில் உள்ள பெண்களுக்கும், குறிப்பாக பெண்கள் வந்து அறப்பழக்கங்களை ஈடுபடுத்தணும். இங்கே ப்ரோபா சொல்கிற பூஜை செய்கிறது, பகவானுக்கு பிரசாதம் செய்கிறது, பூக்கள் கட்டுறது, இப்படி அவங்கள எப்பவுமே எங்கேஜ் பண்ணி கிருஷ்ண பக்தியில் கிருஷ்ண உணவு ஈடுபடுத்தணும். அதன் மூலமாக அவங்க வந்து நல்ல விதமான சமுதாயத்தை அவங்களால உருவாக்க முடியும் பெண்கள்னால். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். ஈவன் சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா,
ஆண் பெண் இருவரும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஈவன் ஒரு ஒரு ஆண் வந்து தனி இடத்துல தன்னுடைய சகோதரி கூடவோ அல்லது தன்னுடைய அம்மா கூடவோ அல்லது தன்னுடைய மகள் கூடவோ தனி இடத்துல கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். சந்தேகம், ஒரு என்னடா சாஸ்திரம் எப்படி சொல்லியிருக்கு, எப்படி ஒரு அப்பா மகள் கூட தனி இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது, எப்படி ஒரு அண்ணன் தங்கச்சி தனி இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது, எப்படி வந்து ஒரு அம்மா கூட அம்மா கூடயே போய் தனி இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது, அம்மா இல்லையா. பட் சாஸ்திரம் எச்சரிக்குது. ஏன், காரணம் என்ன, பலவான் இந்திரிய கிராமம் வித்வான் அபிகர்ஷதி, பெரிய பெரிய பண்டிதன் கூட புலன்களுக்கு விழுந்துருவாராம், புலன்களுடைய வலையில் பெரிய பெரிய பண்டிதர்கள். சாஸ்திரம் கட்டவர்கள் கூட, சாஸ்திரம் எச்சரிக்குது, சாஸ்திரம் கட்டவர்கள் கூட கவனமாக இருப்பாங்க இருக்கணும். ஏன்னா புலன்கள் அவ்வளவு கொடியது. அதனால தான் பக்தி வினோத் தாக்கூரர் பாடுறாரு, சரீரா அவித்யாஜால், இந்த உடம்பு அறியாமின் மொத்த வடிவம், புலன்கள் வந்து ரொம்ப கொடூரமானதுங்கிறார் பக்தி வினோத் தாக்கூர். அதனால தான் புலன்களை வந்து கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடுத்தினே இருக்கு. கொஞ்சம் அதுக்கு ஃப்ரீயாக விட்டுட்டோன்னா உடனே அடுத்த நிமிஷம் அதை வந்து வேலையை காமிச்சு. அதனால் சாஸ்திரம் எச்சரிக்குது, பெண்கள் கூட தனி இடத்துல, அது தன்னுடைய சொந்த தங்கையாக இருந்தாலும் சரி, சொந்த அம்மாவாக இருந்த அம்மாவை பற்றி சொல்லும்போது அப்புறம் மற்ற பொண்ணை பற்றி என்ன சொல்லுது, அம்மா கூட வந்து ஒரு பையன் தனி இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்படி இருக்கும்போது மற்ற பெண்களோடு தனி இடத்துல இருக்கிறது ஒருபோதும் சாஸ்திரம் அனுமதிக்காது. தர்மம் பண்ணலாமே, பெண்களும் வந்து உபதேசம் பண்ணலாம், சாஸ்திரம் படித்து மற்றவங்களுக்கு சொல்லலாம். ஆனால் பெஸ்ட் அட்வைஸ் என்னென்னா, அவங்களுக்கு முதல்ல தன்னுடைய குழந்தைகளை நல்லபடியாக பார்த்துக்கணும். அவங்களுக்கு அதுதான் மிகப்பெரிய சேவை, குழந்தைகளை நல்லபடியாக வளர்க்குறது, கணவனுக்கு சேவை பண்ணுறது, பெரியோர்களுக்கு சேவை பண்ணுறது, வீடை வந்து ஒரு கோயிலாக வச்சுக்கிறது அந்த பெண்ணுடைய கையில் தான் இருக்குது. ஸோ அது ரொம்ப முக்கியம். அவங்க வெளியில் போய் பிரச்சாரம் பண்ணுறதை விட, ஆனால் கலியுகத்தில் வந்து சில வைஷ்ணவ பெண்கள் பிரச்சாரம் பண்ணுறாங்க, அது தப்பு இல்லை, ஏன்னா கிருஷ்ண பக்திக்காக பண்ணுறாங்க, அது அவங்களுக்கு வரம்பு தெரியும். ஒரு வைஷ்ணவி போய் பிரச்சாரம் பண்ண அவங்களுக்கு எந்த அளவுக்கு போகணும், எந்த லிமிட் இருக்குது, எதுக்கு மேலே நம்ம தாண்டி போகக்கூடாது, எந்த மாதிரி இடத்துல பண்ணணும் அப்படிங்கிறதும் அந்த வரம்புகள் இருக்குது. அந்த வரம்புகளை கடந்து போகும்போது பிரச்சனை. பெண்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறது நல்லது, பெண்கள் ஆண்களுக்கு பிரச்சாரம் பண்ணால் ஆபத்து, ஆண்களும் பெண்களுக்கு பிரச்சாரம் பண்ணால் ஆபத்து. அதனால் அது கேர்ஃபுல்லாக இருக்கு. வேறு கிருஷ்ணா ரொம்ப அழகாக சொல்கிறார் பகவத்கீதையில், மாங்கி பார்த்த விபாஷித்ய ஏபிஷு பாப்பயோனையா ஸ்திரியோ வைசிஸ்ததா சூத்ராத்தி அபி ஆந்தி பராங்கதி, என்னை யார் வேணால் அடையலான்னு சொல்கிறேன், கிருஷ்ணாவை யார் வேணாலும் அடையலாம். பாப்பயோனி, பாப்பயோனின்னா ரொம்ப பாவகரமான பாவப்பட்ட உடல் எடுத்துட்டுருவாங்க, அதுக்கப்புறம் சமுதாயத்தில் அவ்வளோவா உயர்ந்த குலம் இல்லைன்னு சொன்னால் என்ன சொல்லலாம்னா, முதல்ல வந்து சமுதாயத்தில் பிராமண குலம் மிக உயர்ந்த குலமாக சொல்லலாம், அதுக்கப்புறம் சத்திரியன் ஆளும் திறமை உள்ள மன்னர்கள், மற்ற பிரிவினர்கள் வைசியர்கள், வியாபாரிகள், சூத்திரர்கள், அப்புறம் பெண்கள், இதில் பெண்களும் சேருது. சாதாரண பெண்களை பற்றி எடுத்துக்கோங்க சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நான் முன்பே சொன்னேன், அவங்க வந்து ரஜோகுணமும் தமோகுணமும் கலந்துடுறாங்க வைசியர்கள், சூத்திரர்கள் வந்து தமோகுணத்தில் இருக்காங்க. ஸோ பெண்கள் எளிதில் விழக்கூடியவங்க, வீழ்ச்சி அடையக்கூடிய. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு நல்ல பயிற்சி இருக்கணும். அதனால் அவங்களை கிருஷ்ணா வெறுக்கலை, கிருஷ்ணா வந்து பெண்களும் என்னை அடையலாங்கிறார் பக்தி தொண்டு மூலமாக. நான் முன்பே பேசிகிட்டு இருந்தோமே, எவ்வளோ பெண்கள், குந்தி தேவி, திரௌபதி, இவங்கெல்லாம் கூட பெண்கள் தானே, அவங்கள நம்ம போற்றி புகழ்கிறோம், அவங்களுடைய பிரார்த்தனைகளை பாடுறோம், படிக்கிறோம், அதன்படி நடக்கிறோம். காரணம் என்னென்னா, அவங்க கிருஷ்ணவனோட உறுதியாக இருந்ததுனாலையும் அவங்களுடைய உண்மை பதிவிரத தன்மை, அவங்களுடைய பக்தி தொண்டு, அதுவும் ரொம்ப முக்கியம். கலியுகத்தில் சத்திரினே கிடையாது, கலியுகத்தில் எல்லாம் சூத்திர தான், கலோ சூத்திர சம்பவம், கலியுகத்தில் எல்லாம் சூத்திர தான். கலியுகத்தில் பிறவியில் ஆக்சுவலி பார்த்தா உண்மையில் பிறவியில் எல்லாருமே சூத்திரம் தான். ஜென்மனா ஜாயதே சூத்ரா,
ஜென்மனா அப்படின்னா பிறப்பு. பிறப்பு பிறக்கும்போது யாரோ புனல் போட்டு பிறக்கிறாங்களா? கிடையாது இல்லை. ஸோ பிறவியில் எல்லோரும் சூத்திரம் தான். எப்போ அவங்க வந்து ரெண்டாவது பிறவி அடைகிறாங்க? சம்ஸ்காராத் பவே த்வஜா. வேத சடங்குகளை எடுத்துக்கும் போது அவங்க ரெண்டாவது பிறவி அடைகிறாங்க. ஒரு ஆன்மீக குருவிட்ட போய் இங்கே பொருள் உள்ள ப்ரோபா சொன்னார், இதில் படிச்சுமே சைத்தன் சரிதாமிரத்தில், அதில் பொருள் உள்ள ப்ரோபா சொன்னார், பூணல் போட்டுட்டால் பிராமணர் ஆயிட முடியாது, அதுக்குண்டான தகுதிகள் குணங்கள்லாம் ஆன்மீக குரு பார்த்து பிராமண தீட்சை கொடுப்பார். அப்போ பிராமண தீட்சை வாங்கும்போது அது ரெண்டாவது பிறவி. நம்ம குருகிட்ட போய் தீட்சை வாங்குகிறோம் அப்படின்னா அப்போ நமக்கு ரெண்டாவது பிறவி. குரு வந்து அப்பா, வேதங்கள் வந்து அம்மா. வேதம் நமக்கு அம்மா, குரு வந்து அப்பா. சம்ஸ்காரா பவே த்விஜா. வேத பாட பவே விப்ரா. நம்ம வந்து சாஸ்திரம் படிக்கும்போது பகவத்கீதா பாகவதெல்லாம் படிக்கும்போது பண்டிதன் ஆகிறான். பிரம்மஜானா திதி பிராமணா. நான் இந்த உடல் இல்லை, நான் ஆத்மான்னு உணரும் போது அவன் பிராமணன் ஆகிறான். நான் இந்த உடல் கிடையாது, நான் ஆத்மா, நான் கிருஷ்ண வழி சேவகன், அதை உணரும் போது தான் அவன் பிராமணனாக அறியப்படுறது. ஜென்மனா ஜாயதே சூத்ரா சம்ஸ்காரா பவே த்விஜா வேத பாட பவே விப்ரா பிரம்மஜானா திதி பிராமணா. தன்னை உணர்றது தான் பிராமணன், பிராமணத்துவம். வேற ஏதாவது ஜெயசீல பிரபுபாத் கி கோட் பிரேமி.